உலகளாவிய ரீதியில் பயண கட்டுப்பாடு நடைமுறையில் உள்ள நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் நகர் பகுதியில் மக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் காலை தொடக்கம் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கென நகர்பகுதிகளை நோக்கி வருகை தந்துள்ளனர். அதே நேரம் இன்றைய தினம் வங்கி மற்றும் நிதி நிறுவன நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்ற நிலையில் மக்களின் நடமாட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற போதும் மக்களின் நடமாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையே காணப்படுகின்றது. அதே நேரம் இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டிமேல் சத்தோச மற்றும் காயில்ஸ் ஃபுட் சிட்டி போன்ற விற்பனை நிலையங்களில் உணவுப் பொருட்களின் தற்போதைய நிலை தொடர்பாக ஆராய்ந்ததுடன் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் குறித்தும் குறித்த நிறுவன அதிகாரிகளை தொலைபேசி மூலம் அழைத்து பொருட்களை வீடுகளில் இருந்து பாதுகாப்பான முறையில் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்.